ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் சர்ஜன் ஃபிஷ் எப்படி பிடிக்கிறதுன்னு காமிக்க போகிறேன். இது தமிழில் கோழி மீன்னு சொல்லுவாங்க. இது பார்த்திங்கன்னா இது ஒரு நல்ல ஃபைட்டிங் ஃபிஷ். பிகினர்ஸ், இனிஷியலாக ராட் ரிலீஸ் பண்ணுறவங்களுக்கு இந்த ஃபிஷ்ஷை கேட்ச் பண்ணுறது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். ஏன்னா இந்த ஃபிஷ்ஷோட பாடி ஸ்ட்ரக்சர் பார்த்தா அவங்களுக்கு தெரியும், ஃப்ளாட் பாடி ஸ்ட்ரக்சர். ஸோ ஒன்ஸ் ஹூக் ஆயிடுச்சு அப்படின்னாலே பயங்கர ஃபாஸ்ட்டாக ஓட ஆரம்பிச்சிடும். ஸோ உங்களுக்கு ஒரு நல்ல டஃப் ஃபைட் கொடுக்கும். இது வரைக்கும் இந்த ஃபிஷ்ஷை நான் பைட்டில் தான் பிடிச்சிருக்கேன். மோஸ்ட்டாக மத்தி இல்லைன்னா கவலை யூஸ் பண்ணுவேன். இந்த ஃபிஷ்ஷோட வாய் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சின்னதாக இருக்கும். ஸோ ரொம்ப சின்ன ஹூக் யூஸ் பண்ணால் தான் இந்த ஃபிஷ் லாக் ஆகும். ஸோ நான் யூஸ் பண்ண ஹூக் வந்து பார்த்திங்கன்னா இதுதான் இந்த சைஸ். இது வந்து 14J ஹூக். நீங்கள் ஃபிஷிங் பண்ணுற ஸ்பாட்டில் இந்த ஃபிஷ்ஷு இருக்கிறத ஐடென்டிஃபை பண்ணுறது பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஈஸி. அதாவது நீங்கள் நார்மலாக பாட்டம் ஃபிஷிங் பண்ணும்போது கண்டினியூஸாக பைட் இருக்கும், ஆனால் ஃபிஷ் லாக்கே ஆகாது. நீங்கள் போட்ட பெயிட்டை எடுத்து பார்த்தா தெரியும், சென்ட்ரு போன் மட்டும் அப்படியே இருக்கும், ஃப்ளஷ்ஷை ஃபுல்லாக சாப்பிட்ரும். ஸோ அந்த மாதிரி சினாரியோவில் நீங்கள் சின்ன ஹூக் போட்டுட்டு காஸ்ட் பண்ணி ஸ்லோவாக ரிட்ரீவ் பண்ணிகிட்டே இருந்தால் போதும், இந்த ஃபிஷ் வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக மோஸ்ட்லி லாக் ஆகிடும். இந்த ஃபிஷ்ஷை பிடிச்சதுக்கப்புறம் அதை ஹேண்டில் பண்ணுறப்ப பார்த்திங்கன்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா இதோட டெயிலில் பார்த்திங்கன்னா ரெண்டு ஷார்ப்பான முள் இருக்கும். ஸோ அதனால் மோஸ்ட்லி நீங்கள் க்ளவுஸ் யூஸ் பண்ணிங்கன்னா நல்லது. இந்த வீடியோவை பாருங்கள். டவுட்டோ சஜஷனோ இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.